ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் ப்ரோக்ராம் தாங்க. இதை உன்னிப்பாக கவனித்த சன் டிவி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அருமையாக இது வரைக்கும் 8 சீசன்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. சமீபத்தில் தான் ஸ்ரீதர்ஷனை வென்றாரு. சிறப்பு விருந்தினராக யார் கலந்துக்கிட்டாங்கன்னா அனிருத் மற்றும் சந்தோஷ் நாராயணன் கலந்துக்கிட்டாங்க. சூப்பர் சிங்கரில் கலந்துக்காத நட்சத்திர பட்டாளங்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா இசையமைப்பாளர்களும் கலந்துக்குவாங்க. குறிப்பாக ஏர் ரோமான் சார் அடிக்கடி கலந்துக்குவார். அரையிறுதிப் போட்டி இறுதிப் போட்டியிலெல்லாம் கலந்துக்குவார். எஸ்பிபி சாரும் மறக்காமல் உயிரோடு இருக்கும் வரை எல்லா ஷோலையும் கலந்துட்டு தன்னோட கருத்துக்களை தெரிவிப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்த சன் டிவி இப்போ இசைஞானி இளையராஜாவை வச்சுட்டு ஒரு இசை நிகழ்ச்சி தொடங்கியிருக்காங்க. இசை போர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இசை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் முதல் முறையாக பிரம்மாண்டமான இசைக்குழு தேடல் தொடங்கியிருக்காங்க. இது இதை யார் தொகுத்து வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற யூடியூப்ல ரொம்பவே ஃபேமஸாக இருக்க ஆஜய் விக்னேஷ் தொகுத்து வழங்குறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஹாசினி அப்படின்றவங்க தான் இன்னொரு பக்கம் தொகுத்து வழங்குறாங்க. மாக்காப்பா மற்றும் பிரியங்காக்கு பதிலாக இவங்க தொகுத்து வழங்குறது சன் டிவியில் மிகப்பெரும் வரவேற்பை பெறுமா அப்படின்றது சந்தேகத்துக்கு உரியதாக தான் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோட டைரக்டர் ஸ்ரீ பிரசன்னா அப்படின்றவர் ஒருத்தர் இருக்காரு. அவரும் பிளாக் ஷேப்பில் தான் இப்போ வரைக்கும் இயக்குநராக இருந்துட்டு வராருங்க. ரொம்பவே வாய்ப்பு கிடைச்சதுனால பார்த்தீங்கன்னா சன் டிவியில் தொகுத்து வழங்கும் வாய்ப்பை ரொம்பவே அருமையாக பண்ணிட்டு வர்றாங்க. இளையராஜா பொறுத்த வரைக்கும் வரலாற்றிலேயே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லப்படுற மேடைக்கு முதல்லாம் வந்திருக்காரு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா சன் டிவிக்கு அவர் வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. வழக்கமாக மேடைகளில் மட்டுமே கலந்துட்டுற இளையராஜா இந்த தடவை சன் டிவிக்கு, அதாவது வாரம் வாரம் ஒளிபரப்புற இசைக்குழு தேடலுக்கு பார்த்தீங்கன்னா இளையராஜா கலந்துக்கிட்டது அவங்க ரசிகர்கள் மத்தியில் பெரும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏராளமான போலவே இவரும் சூப்பர் சிங்கர் மாதிரி இந்த ஷோவுக்கு இந்த ஷோவோட பேர் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபார்வை அப்படின்னு அருமையான டைட்டில் வச்சிருக்காங்க. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜா பாடல்கள் மட்டுமே இந்த ஷோவில் பாடுறாங்க. 90 மற்றும் 80s மற்றும் 2000s எல்லா பாடல்களும் குறிப்பாக ராஜா பாடல்கள் மட்டுமே பாடுறதில் பார்த்தீங்கன்னா ராஜா ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்தோடு இந்த ப்ரோக்ராமை பார்க்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு போடுறாங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏ ரமான் எப்படி அரையிறுதி இறுதிப் போட்டியில் மட்டுமே கலந்துக்குவாரோ சூப்பர் சிங்கரில், அதே மாதிரி இந்த தடவை இளையராஜா இறுதிப் போட்டியில் மட்டுமே கலந்துட்டு இசைக்குழுக்கு பரிசுகள் தரதா சொல்லியிருக்காரு. முதலாவது ஷோ அப்படின்றதால தன்னோட பையனை அனுப்பி வச்சிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா தான் இந்த ஷோவோட அக்டோபர் 3 தொடங்கினதுல சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு தன்னோட ஆதரவை தெரிவிச்சாரு. ரொம்பவே அருமையாக இசைக்குழு தேடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக போயிட்டுருக்கு. இப்படி ஏ ரோமானை பார்த்து முதல் முறையாக இளையராஜா காப்பி அடித்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேலும் பார்த்தீங்கன்னா ஏ ரோமா தன்னோட முழு திறமையும் காமிச்சு வந்துட்டு இருக்காரு. அதே போல சமீர் பலமாக இருக்க நம்ம இளையராஜா சாரும் தன்னோட முழு திறமையும் காமிச்சிட்டு வர்றாரு. இசைக்குழு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஏ ரோமான் மற்றும் இளையராஜா தான் நம்ம நினைவுக்கு வருவாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் ஜாமாவான்களாக இருக்காங்க. சரிங்க, உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த ஷோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மற்றும் வரவேற்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. உங்கள் கமெண்ட்டை நாங்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.